இந்தியாவின் முதல் விண்வெளி ஆய்வு செயற்கைக்கோளான ஆஸ்ட்ரோசாட் PSLV-C30 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணிலேவப்பட்டுள்ளது. அது குறித்த கூடுதல் தகவல்களை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நேரலையாக தருகிறார் எமது செய்தியாளர் ரத்னவேல். ரத்னவேல், ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் ஏவப்பட்ட விதம் குறித்து சொல்லுங்க. அதாவது ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோளானது ஒரு குட்டி ஆராய்ச்சி நிலையம் என்றே சொல்லலாம். இந்த ஆராய்ச்சி நிலையத்தை இஸ்ரோ PSLV-C30 ராக்கெட் மூலம் இன்று ஏவியுள்ளது. வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ள இந்த ராக்கெட் சுமார் 25 நிமிடங்களில் 650 கிலோமீட்டர் பூமியில் 650 கிலோமீட்டர் விண்வெளியில் நிலைநிறுத்தப்படும். இந்த ஏவுதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த செயற்கைக்கோளை பார்க்க போனால் ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை இஸ்ரோ அனுப்பியுள்ளது என்றே சொல்லலாம். ஏனென்றால் பிரபஞ்சம் எப்படி உருவானது, சூரிய குடும்பம் எப்படி உருவானது, பூமி எப்படி உருவானது என்பது குறித்து ஆராய்வதற்கு இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக இது போன்ற ஆராய்ச்சிக்கு பூமியிலிருந்து ஆராய்ச்சி செய்வது கடினம் என்பதாலும் புற ஊதா கதிர்கள் மற்றும் எக்ஸ்ரே கதிர்கள் இருக்கக்கூடிய வெளியில் மட்டுமே இது போன்ற ஆராய்ச்சிகள் நடத்த முடியும் என்பதால் இந்த இஸ்ரோ இந்த ஆராய்ச்சி செயற்கைக்கோளை விண்வெளியில் அனுப்பியுள்ளது. குறிப்பாக 1500 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் தற்போது 25 நிமிடங்களில் விண்வெளியில் நிலைநிறுத்தப்படும். அதன் பின்னர் இன்றுக்குள்ளாக அதன் கட்டுப்பாட்டும் பெங்களூரில் உள்ள கட்டுப்பாடு நிலையத்திற்கு வந்துவிடும். அதன் பின்னர் அதன் ஆராய்ச்சியை தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த செயற்கைக்கோளானது இந்தியாவில் உள்ள பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் வான்வெளியில் பறந்து கொண்டே செயல்படக்கூடிய விமான ஆராய்ச்சி நிலையங்களோடு இணைந்து செயல்பட்டுள்ளது. குறிப்பாக பிரபஞ்சங்கள் எப்படி உருவானது, பூமி எப்படி உருவானது குறித்த ஆழ்ந்த ஆராய்ச்சியை இது மேற்கொள்ளும். ரத்னவேல், இந்த செயற்கைக்கோளுடன் வேறு என்னென்ன செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட்டன? ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் தவிர்த்து சுமார் 6 செயற்கைக்கோள் இந்த PSLV ராக்கெட் சுமந்து சென்றுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவுடைய 4 சிறிய ரக செயற்கைக்கோள்கள் மற்றும் கனடா மற்றும் இந்தோனேஷியா சேர்ந்த ஒரு செயற்கைக்கோளும் இந்த ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோளுடன் அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக 7 செயற்கைக்கோள்கள் PSLV-C30 ராக்கெட் மூலம் ஏவப்பட்டுள்ளது. பிற ஆஸ்ட்ரோசாட் தவிர பிற செயற்கைக்கோள்கள் கடல் ஆராய்ச்சிக்கும் ஏதாவது பூமங்கள் போன்ற ஏற்பட்டால் அதனை எப்படி சமாளிப்பது என்பதற்கான பேரிடர் மேலாண்மை ஆராய்ச்சிக்கும் இந்த பிற செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த PSLV-C30 ராக்கெட் குறித்து சொல்லியாக வேண்டும். அதாவது இது 31வது விண்வெளி பயணமாக அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல விண்வெளி பயணங்களை PSLV ராக்கெட் சென்றுள்ளது. இந்த ராக்கெட் தற்போது 31 பயணமாக PSLV ராக்கெட் விண்வெளியுள்ளது. குறிப்பாக வெற்றிகரமாக இயக்கப்பட்டுள்ளது சொல்லலாம்.